இந்தியா வந்து அவ்வளவு தூரம் அமெரிக்காவை வெற்றி கொள்வதற்கு பெரிய காரணமே இந்தியாவோட குடும்ப அமைப்பு தான். நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துக்கிட்டு அதில் குடும்பத்தை கேவலப்படுத்துகிற, குடும்ப உறவுகளை கொச்சைப்படுத்துகிற, குடும்ப உறவுகளை நாசப்படுத்துகிற, குடும்ப உறவுகளை பெண்களுக்கு சுமையாக காட்டுகிற, குடும்ப உறவுகளை வேண்டாம் என்று பெண்களை தூண்டுகின்ற காட்சிகளை திரும்ப 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 நம்ம பார்க்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடிமை மனத்துல இருக்கிற தீமையை எதிர்க்கின்ற சக்தி இருக்குல்ல, அது குறைஞ்சு போகுது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படி இப்படியும் உலகத்துல மனுஷங்க இருப்பதான் சார் இருப்பாங்க அப்படின்னு ஏத்துக்கிறோம். அப்புறம் நம்மளும் அதை செஞ்சா தப்பு இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தாழுகிறோம். பிறகு நாமே அதை செய்து நாசமாகிறோம். இப்படிதான் படிப்படியா அந்த ஏலியன் வெளிநாட்டு பண்பாடு நம்மை அழிக்கின்றது. இதுல இருந்து காத்து கொள்வதற்கு ரொம்ப தைரியம் வேணும். உன்னை சுத்தி இருக்கிற 99 பெண்கள் டிவி பார்த்து நாசமாகும் போது நீ ஒத்து மட்டும் தைரியமா நான் டிவி பார்க்க மாட்டேன், அதுல இருந்து வருகின்ற கருத்துக்கள் என்னை தாக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபமான விஷயம் இல்ல. ஆனா எந்த விஷயம் தான் சுலபம், உன்னை சுத்தி இருக்கிற 99 பெண்கள் சினிமா பார்த்துட்டு இருக்கிற போது நீ மட்டும் உட்காந்து பாடம் படிக்கிறது ரொம்ப சுலபமா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கும் போது நீ மட்டும் நான் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஆரோக்கியமா இருக்கிறது சுலபமா, உன்னை சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாம் பாஸ்ட் ஃபுட்டு கையேந்தி பவன்ல போய் கையெல்லாம் எண்ணெய் சொட்ட சொட்ட அந்த எண்ணெய் சாப்பாடை சாப்பிடும் போது நான் என்னோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சுலபமா, மற்றவங்களை பார்த்து காயப்பிடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்வது ரொம்ப சுலபம். தன்னுடைய தனித்தன்மையை நாட்டி நான் ஒரு முழுமையான பெண்ணாக வளருவேன் என்று நிற்பதுதான் ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பெண்ணை தான்